வணக்கம் இன்னைக்கு 10th கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ்ல லெசன் நம்பர் 1 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ல இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகாலிங் தி பேசிக் டர்ம்ஸ். அதாவது இந்த லெசனுக்குள்ள நம்ம கான்செப்ட் டீப்பரா போகும் போது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், பேசிக் டர்ம்ஸ்ல நம்ம கான்ஃபிடென்டா இல்லைன்னா. ஸோ ஒரு லெசனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் டர்ம்ஸை ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே கான்ஃபிடென்டா நம்மளுக்கு ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் பேசிக் டர்ம்ஸை மட்டும் பார்க்க போறோம். ஓகே, ஒரு குழந்தை மேம் கிட்ட க்வெஸ்சன் கேக்குது, இந்த உலகத்துல நான் பாக்குற இடம்லாம் எதால நிரப்பப்பட்டிருக்கு மேம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்கு. உடனே மேம் ஆன்சர் பண்ணிருக்காங்க, மேட்டர் அப்படின்ட்டு. மேட்டரா, மேட்டர்னா என்ன மேம், எப்படி அது மேடப் ஆயிருக்கு அப்படின்னா, மேட்டர் அப்படின்றது ஆட்டம் ஃபுல்லா நிறைஞ்சது தான் மேட்டர் அப்படின்றாங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல, மேட்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னுட்டு குழந்தை யோசிக்குது. இந்த உலகத்திலேயே சாலிடா இருக்கு, லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், கேஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இதெல்லாம் எப்படி ஆட்டம்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே டீச்சர் கிளியர் பண்றாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் சாலிட் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, லிக்விட் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, கேஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்றத சொல்றாங்க. சாலிடுன்றது அதுக்குன்னு ஒரு டெஃபினைட்டான ஷேப் இருக்கும், அதை சாலிடுன்னு சொல்றோம். ஸோ இவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக் பேஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லிக்விட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷேப் இருக்காது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஊத்துறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஷேப்பை மாற்றிக்கும், அது லிக்விட். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ கேஸ் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேர். ஸோ இப்போ ஹேர் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிலீஸ் பண்ணுறது, உள்ளே எடுத்துக்கிறது ஆக்சிஜன், ரிலீஸ் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே கேஸ் அப்படின்றத சொல்றாங்க. உடனே குழந்தை யோசிக்குது, இதுல எல்லாம் ஆட்டம்ஸ் மேடப் ஆயிருக்கா, ஆட்டம்ஸ் இருக்கா, இது சாலிட் லிக்விட் கேஸ் இதெல்லாம் தான் மேட்டர் அப்படின்னு சொல்றோம், சரி இதெல்லாம் ஆட்டம்ஸால மேடப் ஆயிருக்கா எப்படி அப்படின்னு யோசிக்குது. டீச்சர் அதை கவனிச்சுட்டு அந்த குழந்தைக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஒரு சாக் பீஸை எடுத்துக்கிட்டாங்க, சாக் பீஸை எடுத்துட்டு சொரசொரப்பா இருக்கிற இடத்துல போயிட்டு சாக் பீஸை நல்லா ஸ்க்ரப் பண்றாங்க. அப்ப சாக் பீஸ் ஃபுல்லா என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடர் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் இமேஜை பாருங்க, பவுடர் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லா பவுடர் ஆயிடுச்சு. அப்ப ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடரை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சோண்டு ஒரு டாட் ஆஃப் பவுடர், ஓகேவா? ஸோ அதை எடுத்து அவங்க கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க, இதுதான் ஆட்டம். ஆட்டம் அப்படின்றது என்னது அப்படின்னா, அதுக்கு மேல என்னால அதை டிவைடே பண்ண முடியாது. ஸோ டிவைடே பண்ண முடியாம இதுக்கு மேல இந்த சின்ன பீஸுக்கு மேல கரைய முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் ஆட்டம். ஆட்டம் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்டான பார்ட்டிக்கல். இப்ப நீ நல்லா கவனி, இந்த சின்ன சின்ன ஸ்மாலஸ்டான பார்ட்டிக்கல் எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் எனக்கு மேட்டரா வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப குழந்தை கிளியர் ஆயிடுச்சு, ஆட்டம்னா என்னன்றது புரிஞ்சுக்கிச்சு. ஆட்டம் அப்படின்றது இருக்கிறதுலயே ரொம்ப சின்னதான பார்ட்டிக்கல், அது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருக்கு. ஓகே, இந்த ஆட்டம்ஸ் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருக்கிறது தான் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சு. டீச்சர் புதுசா மாலிகூல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டாங்க. உடனே குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா மாலிகூல்ஸ் சொல்றாங்களே அப்படின்னுட்டு பாக்குது. உடனே டீச்சர், கன்ஃபியூஸ் ஆகாத, மாலிகூல்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது, ஆட்டம்ஸ் எல்லாம் குரூப்பா ஆச்சு அப்படின்னா அதை மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றாங்க. ஆட்டம் அப்படின்றது ஒரு ஒரு டைப் ஒவ்வொரு விதத்துல இருக்கும், அதை ஆட்டம் சொல்றோம். இது எல்லாம் ஒண்ணு சேருது அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு சேம் டைப் ஆஃப் ஆட்டம், இன்னொன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம். உடனே அதுக்கு புரியல, என்ன எப்படி அப்படின்ட்டு. உடனே மேம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு சொல்றாங்க, என்ன அப்படின்னா ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளோட ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்றது சேம் டைப். ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, இவங்க ரெண்டு பேர் என்னது, கேர்ள், சேம் டைப், இவங்க ரெண்டு பேர் ஒன்னு சேர்றாங்க அப்படின்னா அது சேம் டைப் ஆஃப் ஆட்டம். ஒரு கேர்ள் இன்னொரு ஒரு பாய் கூட ஃப்ரெண்ட் ஆகும்போது என்னது, மேல்
ஃபீமேல், இவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இவங்க ரெண்டு பேர் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடுச்சு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்னா என்ன, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்னா என்ன. ஒரே மாதிரி ஆட்டம் இன்னொரு ஒரு ஆட்டம் கூட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அது சேம் டைப் ஆஃப் ஆட்டம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்னா ஒரே மாதிரி ஆட்டம் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான ஆட்டம் கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. உடனே டீச்சர் இன்னும் கிளியர் பண்ணுற எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க. ஹைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன்ற ஒரு ஆட்டம் இன்னொரு ஒரு ஹைட்ரஜனோட ஆட்டமோட ஜாயின் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் பாரு, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஆட்டம் கூட போய் ஜாயின் ஆகி வாட்டர் மாலிகூல்ஸை கொடுக்குது. ஓகே, இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னது சேம் டைப் ஆஃப் ஆட்டம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் காம்பவுண்ட் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சேம் டைப் ஆஃப் ஆட்டம்னா ஒரு பேர் வைக்கணும்ல, அதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க எலமெண்ட் மாலிகூல். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்னா ஒரு பேர் வேணும், ஸோ அது காம்பவுண்ட் மாலிகூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எலமெண்ட்னா என்ன புரிஞ்சிருக்கும், காம்பவுண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். எலமெண்ட்டுனா ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் யூஸ் ஆகிருக்கும், அதை நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். காம்பவுண்டுன்னும் போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் வந்து யூஸ் ஆகிருக்கும், அதை காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ இதனால தான் ஒரு சில இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க ஹைட்ரஜன் கேஸ் இஸ் அன் எலமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுவே பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜன் கேஸ் ஏன் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, சேம் டைப் ஆஃப் ஆட்டம்னால அந்த கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுவே வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட் kind of atomனால produce ஆயிருக்குன்ற ஒரு காரணத்தினால அதை compound molecule அப்படின்னு சொல்றோம். உடனே குழந்தை இப்போ introduce பண்ண மாலிகூலோட கான்செப்டும் ஜஸ்ட் இப்போ டீச்சரு ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறாங்க. ஆட்டம்ஸ்னால் என்ன அப்படின்றத சொன்னாங்க. அது சின்ன பார்ட்டிக்கல் ஆட்டம்ஸ். மாலிகூல்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றத மாலிகூல்ஸ்ன்றாங்க. காம்பவுண்டுன்றது வேறு வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஒன்று சேர்றது காம்பவுண்ட் மாலிகூல். எலமெண்ட் மாலிகூல்னால் என்னது, ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஒன்று சேரும், அதை வந்து எலமெண்ட் மாலிகூல் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு கிரியேட் ஆன டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மோஸ்ட்லி பேசிக் டேர்ம்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.